சரி, இது ரப்பர் வந்து கேரளால தான் இது அதிகமான உற்பத்தி. ஆமா, அது அதனால அங்க வாழ்வாரங்கள் வந்து அதிகமா இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல வருமா வராதங்கிறது ஒரு இது. அதனால இப்ப கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமான மரங்கள் இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாடு நெல்லை மாவட்டம் இப்போ தென்காசி மாவட்டத்தில் வந்து புளியரை மேகத்தோர்ச்சி மலை பக்கத்தில் புளியரை தெற்குமேடு இந்த ஏரியாவில் வந்து இப்போ அதிகமான 200 ஏக்கர் விவசாயம், ரப்பர் விவசாயம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இது நல்ல லாபம்தான். ஆமாம், ஒரு 8 வருஷமாவது இதை மரத்தை வளர்த்து வாண்மையாக்குனா தான் அதுக்கு பிறகு தான் நமக்கு இதில் ஒரு வருமானத்தை பார்க்க முடியும். அதிலிருந்து ஒரு 40 வருஷம் வரை இந்த மரத்தை வெட்டி நம்ம பால் எடுத்துக்கலாம், நமக்கு இப்போ போதும். ஆமாம், இப்போ கேரளா அரசாங்கம் வந்து சின்ன சின்ன விவசாயிகளுக்கு பெரிய முதலாளி கிடையாது. சின்ன விவசாயிகளுக்கு வந்து இப்போ இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு ஒரு 200 கிலோ 100 கிலோ கொடுக்க கிலோ கொடுக்கவங்களுக்கு வந்து மானியம் வந்து ஒரு 150 ரூபா வச்சு விலை கொடுக்காங்க. ஆமாம், இப்போ நம்ம இப்போ இப்போ நம்ம இன்றைக்கி கொண்டு கொடுத்தோம்னா கேரளாவில் தான் கொண்டு கொடுக்கணும். கேரளாவில் கொடுத்தோம்னா வண்டி வாடகை எல்லாம் செக் போஸ்ட் எல்லாம் கலந்து தான் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால நமக்கு 100 ரூபா இருக்குன்னு சொன்னால் நமக்கு விலை 80 ரூபா தான் நமக்கு கிளை விலை கிடைக்கும். அது நிரந்தரமாக நமக்கு ஒரு 150 ரூபா விலை இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம வெட்டு காரியங்களே நம்ம செலவு இதோட போகிறதில்ல, இதில் ஒன்று ஒன்று சீட்டை அடித்து புகை போட்டு இதில் ரொம்ப பக்குவமாக தான் கொண்டுட்டு போனால் தான் இந்த காசு கிடைக்கும். ஆமாம், அதிகம். ஆமாம், அதிகம் அதுவும் கிடைக்காது. அது ரொம்ப ரெண்டு கோல்லிங் இருக்குது. ஆமாம், 4 சீட்டு பை சீட்டு. ஆமாம், அந்த அளவு அவங்க வச்சுருக்காங்க. அந்த சீட்டுக்கு தான் அதிகமான விலை. 4 சீட்டுன்னு சொன்னால் கொஞ்சம் 10 ரூபா விலை கூடும், பை சீட்டுன்னு சொன்னால் 10 ரூபா குறையும். இது நமக்கு நல்ல ஊடு பயிர்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இது ரெண்டும் அனுமதி கிடையாது. மலைகள் இயற்கை மலை நமக்கு தேவை, நல்ல பொருள் தான். இது தமிழ்நாட்டில் வந்து இப்போ அதுக்குள்ள கம்பெனிகள் இங்கே இல்லை. கம்பெனி இருந்தாலும் நேரடியாக அவங்க வாங்க முடியாது. இது இப்போ நமக்கு சின்ன இப்போ நமக்கு ஒரு 200 ஏக்கர் இருக்காங்கன்னா எல்லாமே ஒப்பந்தம் பண்ணி ஒரு மார்க்கெட்டோ ஒரு அரசாங்கமே ஒரு மார்க்கெட்டை எடுத்து கொடுத்தாங்கன்னா நமக்கு அவங்க கொடுத்த விலையோ நமக்கு லோனும் அவங்க இந்த இதோட வருமானத்தை பார்த்து லோனு தந்தாங்கன்னா நமக்கு வந்து ஈடு கிடைக்கும். இப்போ நம்ம வட்டிக்கு வாங்கி தான் இதில் முதலாவது இப்படி முடக்குதோம். ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சி பார்த்தாலும் இது ஒரு ஏக்கருக்கு 200 மரம், 200 மரத்துக்கு குறைஞ்சி பார்த்தாலும் நமக்கு 30,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு செலவாகுது. ஆமாம், 30,000 ரூபா செலவாகுது. பின்னா அதுக்கு மேலே உள்ள வருமானம் இது நம்ம எதிர்பார்க்கும் போது இல்லை லாபம் போது இல்லை. ஆமாம், சொந்தமாக பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது நம்ம சம்பளம் கிடைக்கும். ஆமாம், இது வருஷத்துக்கு ஒரு 7 மாதம் வெட்டு தான் இது பால் வெட்டு. அப்புறம் 5 மாதத்துக்கு இதில் வெயில் காலம், வெயில் காலத்தில் இலை உதிரும். இலை உதிரும் போது நமக்கு வந்து பால் வெட்ட முடியாது. இந்த மழை காலத்துலேயும் மாதத்துக்கு 15 நாள் வெட்டு வெட்டணும். அது மழை காலம் தொடங்கும் போது 10 நாள் வெட்டு தான் வெட்ட முடியும், தொடர்ந்து வெட்ட முடியாது. அதனால் நமக்கு ரொம்ப அதிகங்கள் பாதிப்பு இருக்குது. பாதித்தாலும் அரசாங்கம் பார்த்து நமக்கு ஒரு கேரளாவில் கொடுக்க நிதியும் கொடுக்குற மாரி ஒரு 150 கிலோ வச்சு நமக்கு கொடுத்தாங்கன்னா நமக்கு அதிகமான போதும், அதே போதும், நமக்கு அதிகம் வேண்டாம். எப்படி போனாலும் 1 கிலோவுக்கு 40 ரூபா 50 ரூபா வர செலவாகும். ஆ, இப்போ எனக்கிட்ட 500 மரம் இருக்குது. ஆமாம், இப்போ நான் பக்கத்து தோட்டத்துக்காரில் ஏக்கருக்கு 200 மரம். அந்த கணக்குக்கு தான் அரசாங்கம் ரப்பர் போர்டு, கேரளா அரசாங்கம் ரப்பர் போர்டு தான் இதுக்கு உதவி பண்ணுது. மத்திய சர்க்கார், மாநில சர்க்காரும் கேரளா அரசாங்கம் கொடுத்து 1 ஏக்கருக்கு 2000 ரூபா 7 வருஷத்துக்கு மரம் வளர்க்கறதுக்கு எங்களுக்கு மானியம் தந்தாங்க. தமிழ்நாடு அரசுலேருந்து இன்னைய வரை எங்களுக்கு ஒரு 10 பைசா கிடையாது. அவங்களே வருஷத்துக்கு 1 ட்ரிப்பு வருவாங்க, மரம் எங்கென்ன வளர்ச்சி இருக்குங்கிறத அவங்களே ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் எங்களே அங்கே வர சொல்லுவாங்க. போனாலும் ஒரு ஆஃபீஸுக்கு போய் என்னென்ன யாருக்கு மரங்கள் என்ன இருக்குது, என்ன நோய் இருக்குது, இதுக்கு என்ன மருந்து அடிக்கணும், என்ன சின்ன உரம் போடணும் அப்படின்னா அவங்களே எங்களுக்கு மீட்டிங்கு போட்டு அலோவ் பண்ணுவாங்க. கொரோனால எங்களுக்கு அதிகமான பாதிப்பு இல்லை. நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கோம். இருந்தாலும் மக்களோட, இந்தியா மக்களோட நாங்களும் கொஞ்சம் ரொம்ப ஒதுங்கி இருக்கோம். ஆமாம், அதனால ரொம்ப மக்கள் பாதிக்கிறது வந்து ரொம்ப உலகம் பூரா நமக்கு நஷ்டத்தில் தான் கிடக்கு. அதாலேயும் எங்களுக்கு ரொம்ப அதிக நஷ்டம் தான். ஏன்னா இப்போ இந்த நேரமெல்லாம் விலைவாசி ஏறணும். அதனால் இப்போ கேரளாவுக்கு கொண்டுக்கிட்டு போக முடியாது. இப்போ இது அந்நிய நாட்டுக்கு போகும்போது தானே இது வந்து ரோடு எல்லாமே அடைச்சாச்சு. இது விற்கிறதுக்கு ஒன்றும் முடியாது. அதனால் நம்ம ஸ்டாக்கு பண்ணாலும் நமக்கு இது நஷ்டம், இதை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இதை 1 மாதம் 1.5 மாதம் வர வைக்கலாம். அதுக்கு பிறகு மழை அதிகமாக விளம்பிக்கும் இந்த சீட்டு வந்து அப்படி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிட்டுனா 2ஆம் தர விலை போகாது. ஆனால் அதுலேயும் ரொம்ப பாதிப்பு இருக்குது. சரி, இப்போ ஒன்றும் கொடுக்கல. இப்போ தான் இந்த 1ஆம் தேதியிலேருந்து தொடங்கிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 200 கிலோ சேர்ந்ததுன்னா அங்கேருந்து ஒரு வண்டியை பாஸ்போர்ட் வருவாங்க. அவங்கக்கிட்டே நேரடியாக இங்கேயும் இடம் போட்டு என்ன ரேட்டுனாலும் நம்ம கொடுத்தா ஆகணும். ஆமாம், இதை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது.
இது இருந்ததுன்னா பூத்துரும் பூத்துறதுன்னா ரெண்டாம் தரம் இது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ தர ரேட்டுக்கு தான் விலை கேட்பாங்க இப்போ 100 ரூபாய்க்கு இருக்குன்னா 50 ரூபாய்க்கு தான் கேட்பாங்க அப்புறம் அது நமக்கு நஷ்டம் இப்போ நம்ம சின்ன வியாபாரி வந்து சின்ன சம்சாரி வந்து நம்ம இதை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது இதை நமக்கு செலவுக்கு டெய்லி நமக்கு சம்பளம் வேணும் அதனால் 1 மாதத்துக்கு 15 நாள் வெட்டு கணக்குக்கு ஆனால் 15 நாள் வராது இப்போ திடீர்னு மழை வந்துடுது இப்போ அவ்வளோதான் வெட்டு முடியும் ஆமாம் இது வெட்டவுமா வெட்ட முடியாமல் பால் கிடைக்குமா கிடையாதாங்கிறது தண்ணியில் போயிடுறதுன்னா ஒன்று அன்றைக்கி நஷ்டம்தான் அன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் நினைக்கிறது சம்பளம் வேஸ்ட்டு தான் இதுக்கு நாங்கள் பிளாஸ்டிக் போடுவோம் அதனால இந்த ட்ரிப்பு கேரளாவில் போய் அந்த பொருளெல்லாம் வாங்குறதுக்கு முடியலை ஆமாம் அந்த பொருளெல்லாம் வாங்குறதுக்கு முடியாமல் தான் அதனால தான் இந்த மழையில் இல்லைன்னா பிளாஸ்டிக் ஒட்டுனோம்னா நமக்கு இந்த மழைக்கு எவ்வளோ மழை வந்தாலும் நமக்கு வெட்டிக்கிட்டே இருக்கலாம் அதனால் நமக்கு பாதிப்பு கிடையாது அது 1 மரத்துக்கு 50 ரூபா ஆகுது இந்த பிளாஸ்டிக் ஒட்டுறதுக்கு 50 ரூபா ஆகுது ஆமாம் இந்த இதே மாரி தார் ஒட்டி பிளாஸ்டிக் ஒட்டி எல்லாம் செய்யணும் வைக்கலாம் ஆனால் வைக்கலாம்னா அதிகமான ஆனால் கேரளாவில் பொறுத்தளவு வைக்கக்கூடாதுங்க அவங்க ஆஃபீஸரே வைக்கக்கூடாதுங்க நம்ம இதுக்குள்ள சத்து பூரா அதை எடுத்து சாப்பிட்றோம் எடுத்து சாப்பிட்றதுன்னா அதுக்கு ரொம்ப இதுக்கு ரொம்ப ஈடு கிடைக்காது ஏன்னா அது வந்து நீர் சத்தை பூரா அது சாப்பிடும் ஏன்னா அது என்னென்னா சின்ன கண்ணில் வைக்க சொல்லியிருக்காங்க 1-3 வருஷம் வரை ரப்பர் மரம் தை வச்சோம்னா 3 வருஷம் வரை நமக்கு ஊடு பயிர் வாழையோ இஞ்சியோ என்னன்னாலும் நம்ம போட்டுக்கலாம் அப்போ மரம் பெருசாக வந்து அதுக்கு வந்து உற்பத்தியை குறைக்கணும் மற்ற சின்ன மாசல்களை குறைக்கணும் அப்போ இதுக்கு ஈடு வந்து அதிகமாக கிடைக்கணும் இப்போ அவங்க சொல்லுது ஏக்கருக்கு வந்து 200 மரம் தான் இப்போ நமக்கு கொஞ்சம் இடம் குறைவாக இருக்கிறதுனால நமக்கு அதிகமாக போட்டிருக்கு அதனால 1-2 வருஷத்துக்கு 1-2 மரங்கள் தன்னாலே கழியத்தான் செய்யுது ஆமாம் காற்றடிச்சு நொடியுது இப்போ இந்த வெயில் காலத்தில் பாறை இருக்கிற இடத்துல படுதது அதனால் நமக்கு பாதிப்பு இருக்கிறது அது ஒன்று இருக்க மரங்கள் வந்து பெருசாக ஆகிக்கிறோம் இது வண்ணம் பெருசாக தான் பால் கூடிக்கிட்டே இருக்கும் கூடிக்கிட்டே வரும் இப்போ நமக்கு 20x18 இன்ச்சில் மார்க் பண்ணி நமக்கு எடுக்கும் இது வந்து 20x30x40 இன்ச்சு வரை வரும்போது பால் வந்து இந்த சிரட்டையிலிருந்து 1.5 சிரட்டை 2 சிரட்டை பட் வந்து அது எதுக்குமே அவங்க யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அப்போ ஒன் டைம் என்னாச்சு அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மரத்துல இருந்து வர்ற விதைய வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு 70,000 விதைய வந்து அவர் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் போயிட்டு அவர் அவரோட தோட்டத்தில் இது பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா அப்புறம் இங்கிலாந்து இந்த மாதிரி நிறைய பிளேஸ்க்கு போயிருக்கு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அவர் கண்டுபிடிச்சவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து எரேசராக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பென்சில் எழுதிட்டு அதை அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதா தான் இதை கண்டுபிடிச்சதுனால ரப்பருக்கு ரப்பிங்க்கு யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு பேர் வந்து ரப்பர் அப்படிங்கிறது மாற்றிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நம்மளோட இந்த ரப்பர் தோட்டம் வந்து மற்ற இடத்துலலாம் வர ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நிறைய இடத்துல இந்த ரப்பர் தோட்டம் வந்து கிட்டத்தட்ட 500 வருஷ காலமாக ஆயிட்டு ரப்பர் வந்து கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க